மகரராஜ் என்பர்களே, ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யும் போது நாலு பேர் எதிர்ப்பு சொல்லுவான். ஒருத்தர் என்ன பண்றார், யூடியூப் சேனல்ல ஒரு நல்ல செய்திகளை சொல்றேன், காலையில நேரத்தை எந்திரிங்க, நீங்க வேணா வந்து எழுப்பிடுங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்யும் போது நாலு பேர் எதிர்த்து பேசுறதும், நல்லது சொல்லும்போது சில பேர் உங்களை கிண்டலா பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. இன்றைய தினத்துல அந்த அனுபவபூர்வமா நீங்க பார்ப்பேன், இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடமா இருந்துட்டு இருக்கும். சரி, இப்படியும் நபர்கள் இருப்பான்னு ரொம்ப அழகா எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டு போயிட்டே இருப்பேன். அது மாதிரி நல்லது சொல்லும் போது ஒரு நாலு பேர் அதை தவறாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. அது குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, வெளியிலேயா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, இல்லை உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களுக்கு மனசுக்கு சரியாப்படுதோ அதை மட்டும் செயல்வேல். சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு இருக்கோ, குழந்தைகளுடைய வளர்ப்பை மட்டும் மனசில் கொண்டு செயல்படுவேல், தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய விஷயங்கள்லாம் அந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். மகரராஜ் என்பர்கள் இன்றைய தினத்தில் ஆசிரியராக இருந்துட்டு இருக்கோ, லெக்சராக இருந்துட்டு இருக்கோ, ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறோம் அவளுக்குலாம் அருமையான பலன்கள். மருத்துவ மாணவராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு மேன்மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மகரராஜ் என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.